ஆமையும் நத்தையும். ஒரு அடர்ந்த காட்டில் ஆமையும் நத்தையும் இணைப்பிரியா நண்பர்களாக இருந்தாங்க. நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் நீண்ட காலமாக ஒரு மனக்குறை இருந்தது. தங்களால் வேகமாக நடக்கவோ தாவி குதித்து ஓடவோ முடியல அப்படிங்கிற மனக்குறை தான் அது. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தபோது ஒரு அழகிய வெள்ளை நிற முயல் தாவி குதித்து வருவதை பார்த்தாங்க. முயலாரே நில்லுங்கள் என்றது ஆமை. முயல் நின்றது. நீ எப்படி இவ்வளவு வேகமாய் தாவி குதித்து ஓடுகிறாய் அப்படின்னு நத்தை கேட்டது. இது என்ன கேள்வி? உங்களுக்கு இருப்பது போல் என் முதுகில் கனமான ஓடு இல்லை, அந்த சுமை இல்லாததால் வேகமாக ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் இலக்காரமா பார்த்தது அந்த முயல். ஓஹோ, எங்களின் வேக குறைவுக்கு எங்கள் ஓடுதான் காரணமா? ஆமாம், நீங்கள் உங்கள் ஓடுகளை கழற்றி போட்டுவிட்டால் என்னை போல் வேகமாக ஓடலாம். வேகமாக ஓடுவதில் ஓர் அலாதியான சுகம் இருக்கிறது தெரியுமா? அனுபவித்து பாருங்கள் அப்படின்னு முயல் சொன்னுச்சு. உடனே ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்திலேயே தங்களோட முதுகு ஓடுடைய கழட்டி போட்டணும்னு ஆசை பிறந்தது. ரெண்டு பேரும் தங்களோட ஓடுடைய கழட்ட முயற்சி பண்ணாங்க. திடீர்னு புதர் மறைவில் ஏதோ அசைகிற ஓசை கேட்டது. ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்த்து தங்களோட ஓடுதல் கழட்டும் முயற்சியை கைவிட்டாங்க. புதர் மறைவிலிருந்து ஒரு ஓநாய் வெளிப்பட்டு முயலை நோக்கி பாய்ந்தது. அதை கடிச்சு கொன்னது. ஆமையும் நத்தையும் தங்களோட உடலை ஓடுதலை வீழ்த்துக்கிட்டு உயிர் பெற்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடுதலை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் முயலின் ரத்தத்தை பார்த்து உறைஞ்சு போனாங்க. வேகமாக ஓடுறதை விட உயிர் பிழைச்சு வாழறது முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அவங்கள எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய அவங்களோட ஓடுகளுக்கு நன்றி தெரிவித்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பாடம் தெரிஞ்சுக்கிறோம்? நாம் எப்படி இருக்குமோ நம்மளை அப்படியே ஏற்றுக்கணும். ஏன்னா நாம் பலவீனமாக நினைக்கிறது கூட நம்மளோட பலமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.